ஹலோ எவ்ரிவான், ரவிஸ் கிச்சன். இன்னைக்கு ரவிஸ் கிச்சனில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்க்க போகிறீங்க. ஃபுல் சிக்கன். இந்த ஃபுல் சிக்கனை வந்து கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணப்போம். கோகோனட் செக்கெண்ணெய் எல்லாம் சூப்பராக ஃப்ரை பண்ணப்போம். அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பத்தல் வந்து கைட்டு அரைச்சி பேஸ்ட்டு பாக ரெடி பண்ணப்போம். பெப்பர் வேகமாக கைட்டு அரைச்சி பேஸ்ட் பாக ரெடி பண்ணப்போம். டேஸ்ட் மாதமாக இருக்கும். சிக்கன் அப்படி கட் பண்ணியிருக்கோம். நல்லா சிக்கனை க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நெருக்கமாக போடுறேன் பாருங்கள். நெருக்கமாக போட்டேன், உள்ளே வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறும். அப்படியே நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிடுவோம். லைமை கட் பண்ணிக்கிடுவோம். என்றைக்கும் சொல்லியிருக்கேன், நான்வெஜ் ஆட்டும் லைமில் க்ளீன் பண்ணோம்னா அதில் வாடை வந்து அப்படியே போயிடும். டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஸ்ட்ரென்த் அப்புறம் ரிட்டர்ன் ஆகும். வாடை மட்டும் போயிடும். இப்போ பெப்பர் கூட கொஞ்சம் பெருஞ்சீரம், கொஞ்சம் பட்டை, 2 கிராமு, கொஞ்சம் ஏலக்காய் வச்சு இதை நல்லா இப்போ அரைக்க போகிறேன். என்றைக்கும் கைட்டு அரைச்சோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து தனிங்க. என்றைக்கும் கைட்டு அரைச்சோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து தனி, சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைச்சோம்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. இப்போ நான் கைட்டு அரைக்கும்போது இப்போயே பார்த்திங்கன்னா அந்த வாசம் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கு. அம்மியில் அரைக்கிறது ஈஸிங்க. நம்ம எல்லாம் இப்போ சோம்பேறி பட்டு பண்ணுறதுல இப்போ நல்லா ஃபைன் ஆச்சுட்டு இதை ஒரு பிளேட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அது சைடில் பார்த்து சிக்கன் வந்து லைம் வாட்டர் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ சில்லியை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றாங்க, நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா மையம் அரைச்சி எடுத்துருவோம். அந்த சில்லி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயும் அம்மியில் அரைங்க, அந்த ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மிக்சியில் அடிக்கிறதுக்கும் அம்மியில் அரைக்கிறதுக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி பண்ணால் நல்லா அந்த பேஸ்ட்டு மாதிரி நல்லா ஃபார்மேஷன் கிடைக்கும். நல்லா சூப்பராக நல்லா மையாக அரைச்சிருவோம். இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அம்மியை பார்த்துருக்க மாட்டாங்க. சில வரத்துக்கு அம்மின்னா என்னென்னே தெரியாது. இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டேன். இது ஏன் இந்த இது அரைக்கிற ரொம்ப நேரம் காமிக்கிறேன், இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த மொத்தத்துக்கு அந்த ஃப்ளேவரை வந்து தூக்கி நிறுத்த போகிறவங்க இந்த சில்லி பேஸ்ட்டு நல்லா எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஊற்றி வலிச்சிருவோம். இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல அந்த ஃப்ளேவர் சூப்பராக நிற்கும். சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்குவோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் ஆட் பண்ணும். இப்போ மசாலா ரெடி ஆச்சு. இப்போ எல்லா மசாலையும் ஒன்று கலந்துருவோம். எடுத்து வச்ச மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று கலந்து வச்சிட்டோம்னா ஒன்று ஓவல் அப்ளை பண்ணிடலாம். இப்போ எல்லா மசாலையும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இனிமேல் நமக்கு வந்து அப்ளை பண்ணுற ஈஸி. இது ஹோம்மேட் ஹேண்ட்மேட் மசால். வீட்டில் வச்சு கையால் வச்சு ஃப்ரெஷ் மசால். ஃப்ரெஷ் மசால் என்றைக்குமே அதோட ஃப்ளேவர் தனி, ஹெல்த்தும் கூட. இன்றைக்கி நம்ம பண்ணுற குக்கிங் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ரெண்டு சிக்கன் ஃபுல் சிக்கன் அடியாது, மசாலா அடியாது. நல்லா மைல்டாக அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து நல்லா எல்லா மசாலையும் போட்டு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி கொடுத்தோம்னா அந்த உள்ள வரைக்கும் நல்லா மசால் போயிடும். பாருங்கள் நல்லா இருக்கும். இன்னும் இருக்க மசாலெல்லாம் போட்டுட்டு இன்னும் நல்லா ஒரு 2 வழிக்கு நல்லா மசாஜை கொடுத்துருவோம். இப்போ எவ்வளோ நல்லா மசாலா அப்ளை பண்ணியிருக்கேன். இனிமேல் ஒரு 1/2 hour அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்தோம்னா டேஸ்ட்டு 2 கோழியும் ஒரே ஆளே சாப்பிட்றலாம். அந்த மசாலா எவ்வளோ இப்படி இன்சர்ட் பண்ணுறேன், உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நம்ம குக்கிங் வந்து இன்றைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும். இதுவான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். குக் பண்ணி நீங்கள் 2 கோழியும் சாப்பிட்டாலுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதே ரொம்ப இம்பார்ட்டண்ட். மசாலா எவ்வளோ சூப்பராக அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இதோடய ஃப்ளேவரே தனி. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணாங்க, ஹோட்டலில் எங்கேயுமே கிடைக்காது. சிக்கனை பொறிச்சுக்கோ, எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஓசிட்டிலே நல்லா ஈஸியாக ஒரு ஃபுல் சிக்கனை அழகாக குக் பண்ணி எடுக்கலாம். வச்சாச்சு.
பாருங்க எவ்வளோ சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. அது ஒவ்வொரு சைடு குக் பண்ணும்போது கரெக்டாக போயிட்டு போனது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதில் நல்லா இருந்தால் ஒரு 200 ml தேங்காய் ஊற்றிருக்காங்களே அதிலே புல் கோழி அழகாக சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக போயிருக்காங்க. எவ்வளோ நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு கெடுதல் கிடையாது, நல்லா டைஜஸ்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சூப்பராக போய் கிடைக்குது பார்த்தீங்களா. திரும்பச்சும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நம்ம வீட்டில் பண்ணாங்க ஹோட்டலில் வந்து இவ்வளோ பக்கமாக இவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்க பார்க்க எவ்வளோ டென்டர் கிறிஸ்பி லுக்காக இருக்குது. நமக்கு டேஸ்ட் பண்ண டைம் வந்தாச்சு. சிக்கன் பார்த்தீங்களா இந்த கலர் இந்த டெண்டர் இந்த கிறிஸ்ப் வந்து எந்த ஹோட்டலில் இருக்காது. நம்ம வீட்டில் பக்குவம் பண்ணால் கிடைக்கும். டேஸ்ட் பண்ணுவோம். மேலே வெயிட் பண்ண முடியாது. லெக்கு இப்போ அந்த டேஸ்ட் நான் பிக்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பிக்க வருது. மசாலாமா உள்ளே வைக்க ஒரு இருக்கும். இந்த சிக்கனுக்கு வந்து எந்த ஷைடிஸ் தொட வேண்டாம். ஆனியன் லைம் மியோனிசஸ் எதுவுமே வேண்டாம். இந்த டேஸ்ட் நீங்கள் ஆச்சு எல்லாமே நேச்சுரல் ஃப்ளேவர். இந்த ஃப்ளேவர் என்ஜாய் பண்ணோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணோம்னா இதோட ஃப்ளேவர் நமக்கு வந்து கட்டாகி போகணும். இந்த டேஸ்ட் என்ஜாய் பண்ணோம் அப்படியே. இந்த சிக்கனுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹோம்மேட் மசாலால அந்த சாஸ் எல்லாமே உள்ளே நல்லா ஊறி இருக்கும். நீங்களும் வாங்க, உங்களுக்கும் பண்ணித்தரேன். ரவிஸ் கிச்சன் பாருங்க. அப்போ கடிக்கும்போது எவ்வளோ ஈஸியாக பிக்க வருது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா எந்த சக்கையும் இருக்காது. எல்லாம் எந்த பாட்டுமே சாஃப்டாக ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே நான் எருக்கு பிளேட் வச்சுருக்கேன்னா ஹீட்டு ஓவர் ஹீட்டாக கையில் தொட முடியல. ஹீட் அந்தளவுக்கு இருக்குது. அதே நான் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுருக்கேன் பாருங்கள். அந்த பீஸ் எவ்வளோ ஈஸியாக பைட் பண்ணுறேன் வாங்க. இவ்வளோ ஈஸியாக பைட் பண்ணுறேன். நல்லா அவங்க முன்னாடி செஞ்சு காமிச்சேன். சும்மா டேஸ்ட்டு பட்டே கலப்புக்கு போனேன். இன்னும் ஹீட்டு குறையவில்லை, பயங்கர சூடு. கையிலலாம் வச்சா கொத்துப்போம் பிளேட்டு. பிளேட்டே அந்த சூடு சுடுது. அவ்வளோ ஹீட்டை சாப்பிடும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹோம்மேட் மசால் அப்படிங்கும்போது இந்த நான்வெஜ்ஜே நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரவிஸ் கிச்சன் பை பை.